Hello friends, welcome to TN Prestige channel. In this video, we will talk about TNPSC one-time registration. How photo and signature upload in this video. In this video, skip the full video. In this video, share it. Okay, first, we will upload the photo and signature. If you have already OTR, you can update photo signature and update. So, if you use one-time ratio, you can use this method. Photo and signature update. Okay. So, if you have a photo, you can update. First, photo size is the same as the size. So, if you have a size, you can use 3.5 cm. So, அதுக்கு ரெண்டு காதுகளுமே நல்லா தெரியற மாதிரி உங்களுக்கான போட்டோ வந்து எடுக்க சொல்லிருக்காங்க சோ இத வந்து பார்த்தா ஒரு போட்டோ அப்டேட் பண்றதுக்கான ரூல்ஸா உங்களுக்காக வந்து கொடுத்திருக்காங்க ஓகே சோ அதுக்கு அடுத்து சிக்னேச்சர் பார்க்கலாம் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் அகலம் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும் உயரம் வந்து 3 சென்டிமீட்டர் வந்து இருக்கும் சோ இது நீங்க வந்து பார்த்தா சோ ப்ளூ கலர் இல்ல Black pen ல மட்டும் தான் நீங்க சிக்னேச்சர் வந்து போட மாதிரி இருக்கும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 200 dpi ரெசல்யூஷன் இருக்கும் அதே மாதிரி 10 KB ல இருந்து 20 KB குள்ள மட்டும் உங்களுக்கு போட்டோ இருக்கும் signature.jpg அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான சோ நேமா நீங்க வந்து வைக்கணும் ஓகே சோ இதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க இன்னும் ரொம்ப இன்ஃபர்மேஷன்னா சோ கீழ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும் இதல போய் ஒவ்வொண்ணா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே சோ இப்போ நீங்க சூஸ் ஃபைல் அப்படிங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்ல சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு எரர் வந்து ஷோ ஆகும் சோ உங்களுக்கு வந்து பார்த்தா சோ நீங்க மாற்றுக்கு அப்படிங்கற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ டைமென்ஷன் வந்து பார்த்தா ராங்னு வரும் சோ இங்க சொல்லிருக்க ஏத்த மாதிரி நம்ம போட்டோ அண்ட் சிக்னேச்சரோட சைஸ் எல்லாம் இருந்தா மட்டும் தான் நமக்கு அப்லோட் வந்து ஆகும் ஓகே சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்கு ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் TNPSC போட்டோ கம்ப்ரசர் அப்படிங்கறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ என்டர் பண்ணது ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ TNPSC காகவே இந்த பேஜ் வந்து உருவாக்கி இருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கான போட்டோ சிக்னேச்சர் எல்லாமே நீங்க ஈஸியாவே வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் எந்த எடிட்டுமே வந்து பண்ண தேவையில்லை ஜஸ்ட் உங்க போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணா மட்டும் போதுமானது சோ ஆட்டோமேட்டிக்கா TNPSC கேக்குற அதே சைஸ்க்கு அது வந்து கம்ப்ரஸ் ஆயிக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க போட்டோவை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ எந்த போட்டோ வந்தா சரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஷன் ஆயிடுச்சு பிஃபோர் போட்டோ கன்வர்ஷன் எவ்வளோ இருக்குது இப்போ எவ்வளோ கன்வர்ஷன் எடுக்கிறது அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஆஃப்டர் போட்டோ கன்வர்ஷன் இந்த அளவுக்கு தான் TNPSC வந்து எடுத்துக்கும் ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிச்சு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோவில் பக்கத்தில் டவுன்லோட் இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும் ஸோ TNPSC-க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணி வந்து கொடுத்துருச்சு ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீநேம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிச்சு இப்போ நான் அப்லோட் வந்து பண்ணுறேன் ஸோ அப்லோட் பண்ணதும் என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து ஆகிடும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் ஃபோட்டோ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஷோ ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்டேட் வந்து ஆகிடுச்சு ஓகே ஸோ அதே மாதிரி தான் சிக்னேச்சரும் சேம் அதே வெப்சைட்டில் போயிடுங்க அதில் போயிட்டு உங்களுக்கான சிக்னேச்சரை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரி சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ பிஃபோர் எவ்வளோ கன்வர்ஷனுக்கு ஆஃப்டர் எவ்வளோ கன்வர்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து காமிச்சு ஸோ கம்ப்ரஸ் ஆகிடுச்சு இப்போ டஸ்ட் நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணால் போதுமானது ஸோ டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் போய்ட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜஸ்ட் ஒரு ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஸோ இப்போ வந்து பார்த்தா சிக்னேச்சரும் அப்டேட் வந்து ஆகிடுச்சு ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சரை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்